பசங்க அதிகமா விரும்புறது அவங்களோட গার্লフレண்டா இல்ல அப்போ யாரு பைக் தாக்கணும் தலையில போட்டு திருப்பணும் சத்தியமா ஒரிஜினல் டயலாக்ல அது நடக்கும் இன்னைக்கு அது ஒரு நாள் அது வரைக்கும் என் ஃபர்ஸ்ட் லவ் இருக்கவே Why men love bike over women? ஏன் ஆண்களுக்கு பெண்களை விட பைக்கின் மேல அதிகமான காதல் வருது? பசங்க கிட்ட உங்க গার্লフレண்டா உங்களுக்கு எவ்வளவு பிடிக்குன்னு கேட்டா இவ்வளவு பிடிக்கும் அவ்வளவு பிடிக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா உங்க பைக் எவ்வளவு பிடிக்குன்னு கேட்டா அவங்க கிட்ட இருந்து சரியான பதில் வராது. ஏன்னா அவ்வளவு பிடிக்கும். Live life to the fullest. Forget drama, depression and all the kind of crap. Be a happy person now. Go for a ride. வேர்ல்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 மில்லியன்ஸ்க்கும் அதிகமான மோட்டர் சைக்கிள்ஸ் இருக்குது. இது ஸ்டாண்டர்ட் இருக்கலாம், க்ரூஷியர் இருக்கலாம், ஸ்போர்ட்ஸ் பைக் இருக்கலாம், டோர்னிங் இருக்கலாம், ஸ்போர்ட் டோர்னிங் இருக்கலாம், டுவல் ஸ்போர்ட் இருக்கலாம், ஸ்கூட்டர் இருக்கலாம், மோஃபட் இருக்கலாம். 100 சிசியில் ஆரம்பிச்சு 1000 சிசி வரைக்கும் இருக்கக்கூடிய பைக்கில் யார்கிட்ட என்ன இருக்கோ அதுதான் அவங்களுடைய ரியல் ஹீரோ. கேர்ள்ஃப்ரெண்ட் உங்களை ஹர்ட் பண்ணலாம், உங்களை புரிஞ்சிக்காம போகலாம், இல்லை மற்றவங்களுக்காக உங்களை விட்டு கொடுக்கலாம், அவங்க லைஃப் லாங் வருவாங்களான்னா க்வெஸ்சன் மார்க். ஆனால் பைக் அப்படி கிடையாது, உங்கள் கூட லைஃப் லாங் வரும். நீங்களா போன்னு சொல்கிற வரைக்கும் அது உங்கள் கூடவே இருக்கும். உங்களை ஹர்ட் பண்ணாது, உங்களை யாருக்காகவும் விட்டு கொடுக்காது. பைக் ஒரு அசுரத்தனமான ஒரு படைப்பு. நீங்க சந்தோஷமா இருக்கும் போது சரி, இல்ல சோகமா இருக்கும் போது சரி, உங்க கூட மத்த உறவுகள் இல்லைனாலும் உங்க கூட இருக்க போறது உங்களுடைய பைக். அந்த பைக் எடுத்துட்டு சின்னதா ஒரு ரைட் போனாலே போதும், உங்க மனசுல இருக்கக்கூடிய எல்லா கவலைகளும் எல்லா சோகமும் அப்படியே பறந்து போயிடும். ஏன்னா ரைடிங் எ பைக் இஸ் லைக் அன் ஹார்ட், சம்திங் யூ டு பிகாஸ் ஃபீல் சம்திங் இன் சைட். ஸோ நம்ம பசங்களில் சிங்கிள்ஸாக இருக்கட்டும், இல்லை அல்ட்ரா மொரட்டு சிங்கிள் பசங்களாக இருக்கட்டும், அவங்களுடைய ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் லவ் பார்த்திங்கனா அவங்களோட பைக். ஸோ வாட் இஸ் மோர் வேல்யூபிள் டு எ கை, இஸ் பைக் ஆர் இஸ் கேர்ள்ஃப்ரெண்ட்? ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா இஸ் பைக் தான். சிலருக்கு பைக் ஒரு பொம்மையாக தெரியலாம், உயிர் இல்லாத ஒரு பொருளாகவும் இருக்கலாம். ஆனால் உண்மையிலே பைக் நேசிக்கிறவங்களுக்கு தான் அந்த பைக்குக்கும் உயிர் இருக்குது, அதுக்குன்னு சில உணர்வுகள் இருக்குன்னு புரியும். வரப்போகிற லைஃப் பார்ட்னரை செலக்ட் பண்ணுறதுக்கு கூட நீங்கள் அந்தளவுக்கு டைம் எடுத்துக்க மாட்டீங்க. நோ கம்பேரிசன், நோ டிஸ்கஷன். பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்கு, பிடிக்கலன்னா பிடிக்கல. ஆனால் ஒரு பைக் செலக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் அப்படி பண்ண மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கான ஒரு பைக்கை செலக்ட் பண்ணுறது அந்தளவுக்கு ஒரு ஈஸியான டாஸ்க் கிடையாது. நோ காம்ப்ளிமெண்ட்ரி, நோ காம்ப்ரமைஸ். அந்த கலராக, இந்த கலராக, அந்த பிராண்டாக, இந்த பிராண்டாக, இந்த இயராக, அந்த இயராக, இந்த பைக்கா, அந்த பைக்கானு தேடி திரிஞ்சு உங்களுக்கான ஒரு பைக்கை நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கே போய் தேடி செலக்ட் பண்ணுற ஒரு பைக்கை நீங்கள் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. ஸோ கிவ் ரெஸ்பெக்ட் ஃபார் யோர் பைக். பைக் பார்க்குறதுக்கு ஒரு சாதாரண ஒரு மிஷினாக தெரியலாம், ஆனால் உங்கள் பர்மிஷன் இல்லாமல் உங்கள் பைக்கை யாராவது எடுத்துகிட்டு போய் டேமேஜ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ கோவம் வரும்? ரிச் பீப்புள்ஸ்க்கு பைக் வாங்குறது ரொம்ப ஈஸி, ஆனால் மிடில் கிளாஸ் பசங்களுக்கு ஒரு பைக் வாங்குறது அவங்க வாழ்க்கையில் அது ஒரு முக்கியமான ஒரு கனவாக வச்சுருக்காங்க. தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாதுன்னு தான் வாழ்க்கையில் கிடைக்கிற கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டெல்லாம் சேர்த்து வச்சு அதுக்காக எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கான ஒரு பைக்கை ஃபியூச்சரில் வாங்குவாங்க. நான் சொல்கிற ஒரு இன்சிடெண்ட் எல்லாரோட வாழ்க்கையிலேயே நடந்திருக்கலாம். பசங்க அதிகமாக பைக் வாங்கணும்னு எங்கே ஒரு மோட்டிவேட் ஆவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தங்கிட்ட பைக் இல்லாத போது தனக்கு ஒரு எமர்ஜென்சி ஒர்க் இல்லைனா ஏதோ ஒரு முக்கியமான ஒரு தேவைக்காக பைக் இருக்கவங்க கிட்ட போய் கேட்க போவாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பைக் இல்லைன்னு சொல்லி ஒரு வார்த்தையால் அவங்க வந்து நிராகரிச்சிருவாங்க. ஸோ அங்கே மனசு உடஞ்ச அந்த பசங்க பைக் வாங்கியே தீரணும்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தை எடுப்பாங்க. ஸோ இவ்வளவு கஷ்டங்கள், இவ்வளவு தியாகங்கள், இவ்வளவு சாக்ரிஃபைஸ்க்கு பின்னாடி வாங்கக்கூடிய எந்த ஒரு பைக்காக இருக்கட்டும், எந்த ஒரு பயனாக இருந்தாலும் அவ்வளோ சீக்கிரத்தில் யாருக்காகவும் எந்த சிச்சுவேஷன்லையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஸோ கேர்ள்ஸ் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், த பாய்ஸ் ஃபர்ஸ்ட் லவ் இஸ் ஹிஸ் பைக். நீங்கள் பைக்கில் இருக்கக்கூடிய பார்ட்ஸை சேஞ்ச் பண்ணுவீங்க, இல்லை பைக்கையே சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனால் பைக் என்றைக்கும் உங்களை சேஞ்ச் பண்ணாது, பைக் உங்களோட ஆட்டிடியூடையும் சேஞ்ச் பண்ண சொல்லாது. ஆனால் மற்றவங்க உங்களை சேஞ்ச் பண்ணிக்க சொல்லுவாங்க, உங்களோட ஆட்டிடியூடை சேஞ்ச் பண்ணிக்க சொல்லுவாங்க. நீங்கள் சேஞ்ச் ஆகலைனா உங்களே சேஞ்ச் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அண்டர்ஸ்டாண்ட், இஃப் யூ கேன் ஸ்டில் ஹியர் யூர் ஃபியர், ஷிஃப்ட் ஏ கியர், ஒன்றும் இல்லை, சே குட் பை டு தட் பர்டிகுலர் ஒன். உங்களை பிடிக்கலன்னு சொன்னவங்க கிட்ட ஒரு குட் பை சொல்லிட்டு உங்களோட பைக் எடுத்துகிட்டு ஒரு லாங் ட்ரிப் போயிட்டே இருங்க. ஸோ உங்களுக்கு புரியும், அப்போ கூட உங்கள் பைக் உங்கள் கூட தான் வந்துட்டு இருக்கும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் விச் ஒன் இஸ் ட்ரூ அண்ட் விச் ஒன் இஸ் ஃபேக் ரிலேஷன்ஷிப். பைக் இருந்தால் சீக்கிரமாக லவ் செட் ஆகும்னு சொல்லுவாங்க. ஐ டோன்ட் அபவுட் தட். இருந்தாலும் உங்களோட பைக் நியூவாக இருந்தாலும் சரி, இல்லைனா ஓல்டாக இருந்தாலும் சரி, 100 சிசியாக இருந்தாலும் சரி, 1000 சிசியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நம்ம பைக் நம்மளுக்கு கெத்து தான். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் பைக் இஸ் மோர் வேல்யூபிள் டு யர் கை. நீங்கள் ஒரு பைக் ரைடர் இல்லைனா ஒரு பைக் லவராக இருந்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் ஐ லவ் பைக்னு ஒரு கமெண்ட்டை போட்டுருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அன்டில் பை ஃப்ரம் ராம்.